மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, கடைசிலந்த ஆண்டுகளாக கை கஷேத்திரமே முன்பூத் வியவஸ்தாவுமே நாடு பல பகுதிகளில் உள்கட்டமைப்பை பலப்படுத்தியுள்ளது. மேலும் பெரும் பலத்துடன் நாங்கள் முன்னேறியுள்ளோம். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஏழைகள் வசிக்க வீடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் நீண்டகாலமாக நடந்து வருகிறது. ஆனால் வேகம், அகலம், பரந்த தன்மை, பன்முகத்தன்மை காரணமாக இது ஒரு இடத்தை பிடித்தது. அதனால் இன்று ஏழைகளின் வீடுகள் கூட பல லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு வகையில் முழுமையான வீடு யாருக்கு கிடைக்கிறதோ அந்த ஏழையும் இன்று லட்சாதிபதி பிரிவில் வருகிறார். எந்த ஒரு இந்தியர் இதை கேட்டு பெருமைப்பட மாட்டார்? இன்றைக்கு நாட்டின் மிக ஏழ்மையானவர்கள் வீட்டில் கழிப்பறைகள் இருக்கின்றன. இன்று திறந்த வழியில் மலம் கழிப்பதில் இருந்து நாட்டின் கிராமங்கள் கூட விடுபட்டு விட்டன என்று கேட்டால் பெருமைப்படாத இந்தியர் யாராக இருப்பார்? சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகு ஏழைகளின் வீட்டில் வெளிச்சம் வரும்போது அவர்களின் மகிழ்ச்சி நாட்டின் மகிழ்ச்சிக்கு பலம் அளிக்கிறது. அடுப்பு புகையால் எரியும் கண்களுடன் வேலை செய்யும் தாய்க்கு, ஏழை தாய்க்கு வீட்டில் சமையல் எரிவாயு இணைப்பு இருக்க வேண்டும். அந்த நாட்டில் ஏழையின் வீடு இருக்க வேண்டும். எரிவாயு இணைப்பு, புகையடுப்பு, அதிலிருந்து சுதந்திரம் இருந்தால் அதன் மகிழ்ச்சியே வேறு. இன்று ஏழைகள் வங்கியில் சொந்த கணக்கு வைத்திருக்கிறார்கள். இன்று வங்கிக்கு செல்லாமல் ஏழைகளும் தங்கள் தொலைபேசியில் இருந்து வங்கி கணக்கை பயன்படுத்துகிறார்கள். அரசு வழங்கும் தொகை நேரடி பலன் பரிமாற்றத்தின் கீழ் அவரது கணக்கில் நேரடியாக சென்றடைகிறது. நீங்கள் நிலத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால், நீங்கள் பொதுமக்களுக்கு நடுவில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த விஷயங்கள் நிச்சயமாக தெரியும். ஆனால் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னவென்றால், உங்களில் பலர் 2014 ஊசி முள்ளில் சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறார்கள். அதன் விளைவாக நீங்கள் என்ன துன்பங்களை அனுபவித்தீர்கள்? நீங்கள் உங்கள் அத்தகைய மனநிலையில் வைத்திருக்கிறீர்கள். நாட்டு மக்கள் உங்கள் அடையாளம் கண்டுகொண்டார்கள். சிலர் முன்பே அடையாளம் காணப்பட்டுள்ளனர், சிலர் தாமதமாக அடையாளம் காணப்படுகிறார்கள். வரவிருக்கும் காலங்களில் மக்களால் அடையாளம் காணப்படுவார்கள். பார்த்தீர்களா? இவ்வளவு நீண்ட உபதேசம் செய்கிறீர்கள். உங்களுக்கும் 50 வருடங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பாக்கியம் கிடைத்ததை மறந்துவிட்டு என்ன காரணம் என்று உங்களால் சிந்திக்க முடியவில்லை. இப்போது பாருங்கள், நாகாலாந்து மக்கள் கடைசியாக 1998 காங்கிரசுக்கு வாக்களித்தனர். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள். ஒடிசா 1955 உங்களுக்கு வாக்களித்தது. 27 வருடங்களாகியும் நீங்கள் அங்கு நுழையவில்லை. கோவாவில் 1904 அறுதி பெரும்பான்மையுடன் வென்றீர்கள். 28 ஆண்டுகளாகியும் கோவா உங்களை ஏற்கவில்லை.
1988 திரிபுராவில் மக்கள் வாக்களித்தனர். 34 ஆண்டுகளுக்கு முன்பு திரிபுராவில் காங்கிரசின் நிலை உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் குஜராத் மாநிலங்களில் இறுதியாக 1985 37 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு வாக்களித்தது. மேற்கு வங்கத்தில் அங்குள்ள மக்கள் 1972 50 ஆண்டுகளுக்கு முன் உங்களை விரும்பினர். தமிழக மக்களே, இதற்கு நான் உடன்படுகிறேன். அந்த கண்ணியத்தை கடைபிடித்து இந்த இடத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் வீடு போன்ற இடம் நாட்டுக்கு பயன்பட வேண்டும், அங்கம் வகிக்க வேண்டும். கட்சி அதை பயன்படுத்த எடுக்கப்படும் முயற்சி மற்றும் அதன் காரணமாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, தமிழ்நாட்டில் இறுதியாக 1962 அதாவது சுமார் 60 வருடங்களுக்கு முன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. தெலங்கானாவை உருவாக்கிய பெருமையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் தெலங்கானா உருவான பிறகும் அங்குள்ள மக்கள் உங்களை ஏற்கவில்லை. ஜார்க்கண்டில் பிறந்து 20 ஆண்டுகள் ஆகியும் காங்கிரஸை முழுமையாக ஏற்கவில்லை. பின் கதவு வழியாக உள்ளே நுழைய முயற்சி செய்துள்ளீர்கள். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, இது தேர்தல் முடிவுகள் பற்றிய கேள்வி அல்ல. கேள்வி அந்த மக்களின் நோக்கங்கள், அவர்களின் நல்ல குணம் பற்றியது. இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் இத்தனை வருடங்கள் ஆட்சி செய்த பிறகும் நாட்டு மக்கள் அவர்களை ஏன் என்று மறுக்கிறார்கள்? மக்கள் சரியான பாதையில் சென்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் மீண்டும் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. இவ்வளவு இருந்தும் ஒரு தேர்தலில் தோற்றுவிடுகிறீர்கள். மாத கணக்கில் சுற்றுச்சூழல் அமைப்பு என்ன செய்கிறது என்பது நமக்கு தெரியாதா? எத்தனை தோல்விகள் வந்தாலும் உங்கள் அகங்காரம் போகவில்லை, அல்லது உங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பு உங்கள் அகங்காரத்தை விட அனுமதிப்பதில்லை. இந்த நேரத்தில் அபிநந்தன் அவர்கள் நிறைய கவிதைகளை சொன்னார். நானும் அதை செய்கிறேன். அகங்காரம் பற்றி பேசும்போது இதனை நான் சொல்லியே ஆக வேண்டும். அவர்கள் பகலை இரவு என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்கள் பகலை இரவு என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பகலில் முகமூடியை அணிய வேண்டி வரும். தேவைப்பட்டால் யதார்த்தத்தை கொஞ்சம் திருப்புவோம். அவர்கள் தனது சொந்த புரிதலில் பெருமிதம் கொள்கிறார். அவர்களுக்கு கண்ணாடியை காட்ட வேண்டாம். खुद की समझ पर बेइंतहा उन्हें आईना मत दिखायो इन्हें அவர்களுக்கு கண்ணாடியை காட்ட வேண்டாம். கண்ணாடியை கூட உடைத்து விடுவார்கள்.